நீங்க எல்லாம் வெளியே இருங்க. எஸ் சார். தேங்க்யூ. யூ வெல்கம். என்னோட லாயர் உங்களை பத்தி ஒரு விஷயம் சொன்னாரு. ஒரு தடவை 50 லட்சம் ரூபாய்க்கு சரக்கு பிடிச்சி அதுல 50 கிராம் கூட வெளியே போகாம அப்படியே அரசாங்கத்தில் ஒப்படைச்சிட்டீங்களாமே. அதோட மார்க்கெட் வேல்யூ தெரியுமா சார்? கோடி கணக்கில் இருக்கலாம். அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அது கவர்மெண்ட்டுக்கு சேர வேண்டியது. அங்கேயே போய் சேர்ந்துருச்சு. இப்போ அதே மாதிரி ஒரு ஜாக்பாட் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? இப்போ இல்லை, எப்போ கிடைச்சாலும் அதான் பண்ணுவேன். அரசாங்கத்துக்கு எதிரான பொருள் அரசாங்கத்தை போய் சேர்ந்துடும். பிகாஸ் ஐம் எ கவர்மெண்ட் சர்வன்ட். குட், சின்சியர் ஆஃபீஸர். எனக்கு ஒரு சிகரெட் கிடைக்குமா? நோ. இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? நான் பேச மாட்டேன்னு சொன்னா? மிஸ்டர் திரு, கொலை கொள்ளை வன்முறை கடத்தலன்னு இப்படி நிறைய கேஸ் உங்க மேல ஃபைல் பண்ணிருக்கு. நான் ஒருத்தன் உள்ள இருக்கிறதுனால இந்த சமுதாயம் திருந்த போதா இல்ல மாற போதா? மாறும் திரு. மாறாது சார், எதுவுமே மாறாது. நான் இல்லைன்னா வேற ஒருத்தன் பண்ணுவான். இந்த கொள்ளை கடத்தல் எல்லாமே நடக்கும். இதை நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்ணுவேன் திரு? என்ன உட்காருங்க. சிறுவன் திரு, சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உன்னை தனியா விசாரிக்கணும். பிளீஸ் நீ கொஞ்சம் உள்ள இருங்க. ஆல் ரைட், கோ ஹெட். அவங்க சொன்ன குற்றங்கள் மட்டும் இல்ல திரு, சட்டத்துக்கு எதிராக செயல்படுறது, அரசாங்க ஊழியர்ல மிரட்டுறது, கடத்துறது, இந்த மாதிரி கேஸ் கூட நிறைய ஃபைல் ஆயிருக்கு. நீ போதை பொருளை கடத்தி வித்து தான் இவ்வளவு பணமும் சம்பாதிச்சதுக்கு ஆதாரம் பூரா என்னோட ஃபைல்ல இருக்கு. அந்த போதை பொருளை சாப்பிட்டு நாசமா போன இளைஞர்கள், அவங்கள பெத்தவங்க இன்னைக்கு உனக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்காக கூட்டமா கோர்ட்டு வாசல்ல காத்துட்டு இருக்காங்க. எஸ்கேப் ஆக முடியாது திரு, எல்லாமே உனக்கு எதிரா இருக்கு. இருக்கலாம் சார், இதெல்லாம் கோர்ட்ல செல்லாது. எனக்கு போலீஸ்ல இருந்து அரசியல் வரைக்கும் செல்வாக்கு இருக்கு. அப்படியே நீங்க என்ன உள்ளத்துக்கு போட்டாலும் நாளைக்கு உங்க டிபார்ட்மெண்டே என்ன ரிலீஸ் பண்ணும். எல்லாம் பணம் சார், பணம் பணம் பணம். இருந்தா என்ன வேணா பண்ணலாம், யார வேணா வாங்கலாம். நான் உங்களையும் சேர்த்து வாங்குவேன். உன் பணத்தால யார வேணா விலைக்கு வாங்கலாம். என்ன மாதிரி ஆபீசர் இல்ல? தட்ஸ் நாட் மீ. என்னை பத்தி உங்களுக்கு தெரியுமா சார்? நான் சின்ன வயசுல ரத்தத்தை பார்த்தவன். உங்களை மாதிரி எத்தனையோ ஆபீசர்ஸ்க்கு லஞ்சம் கொடுத்துருக்கேன். நான் யாருக்கும் பயந்ததில்ல. இந்த உலகத்திலேயே என் மேல அன்பு காட்டினது ஒருத்தர் தான், மார்டின் பெர்னாண்டஸ், என்னோட பாஸ். இந்த உலகத்துக்கு வேணும்னா அவர் கெட்டவரா இருக்கலாம், ஆனா எனக்கு அவர் ஒரு கடவுள். அதுதான் நானும் சொல்ல வரேன். உன்னோட அகம் வேற, உன்னோட புறம் வேற. உங்க அகம் புறம் ஒண்ணா சொல்லுங்க, சொல்லுங்க சார். உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, யார் சார் நல்லவன், யார் நேர்மையா இருக்கா? நான் நீங்க எல்லாரும் தப்பா தான் இருக்கும். இட்ஸ் எ ப்ளடி செல்ஃபிஷ் வேர்ல்ட். வெல்டன், நல்லா நடிக்கிற திரு. பணத்தை பத்தியும் பயத்தை பத்தியும் உன்ன மாதிரி அழகா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வேற யாராலையும் முடியாது. நீ பணம் பணம்னு பேசுனிய, அந்த பணத்தை சேர்க்கும் போது கூடவே பாவத்தையும் சேர்த்துருக்க. அந்த பாவெல்லாம் சேர்ந்து உன்னை படிவாங்க ஆரம்பிச்சதுன்னா நீ சேர்த்து வச்சிருக்க பணம் உன்னை காப்பாத்தாது திரு. நான் உன்னை கேட்கறேன், நீ சேர்த்து வச்சிருக்கே பணம், அந்த பணத்தால உன்னை விட்டு பிரிஞ்சு போன உங்க அம்மாவை கூட்ட முடியுமா? இல்ல உன் தங்கச்சியோட பாசம் தான் உனக்கு கிடைக்குமா? உன்னை பிரிஞ்சு போன நண்பர் கிடைப்பாங்களா? உங்ககிட்ட இருக்கிற பணத்தால என்ன மாதிரி பாசி பிடிச்ச ஒரு 10 ஆபீசரை வேணா விலைக்கு வாங்கலாம், ஆனா நல்ல பாசத்தை வாங்க முடியாது, நல்ல அன்பு வாங்க முடியாது, நல்ல நட்பு வாங்க முடியாது. நீ கொள்ளையடிச்ச பணத்துல இருந்து உனக்கே தெரியாம நீ செஞ்ச சில நல்ல காரியங்கள், ஏழைங்களுக்கு உதவுறது, அனாதைகளுக்கு கொடுக்கறது, அப்பதான் உனக்குள்ள ஒரு நல்ல மனுஷன் இருக்கான்றத என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. உன்னோட அகத்தோற்றம் அதான் உங்க அம்மா நேசிச்சாங்க, அதான் உன் தங்கச்சி நேசிச்சா, அதை பார்க்கத்தான் நானும் ஆசைப்படுறேன். திரு, இந்த புறத்தோற்றம் உனக்கு வேணாம், அழிச்சிரு. உன்னை கோர்ட்ல இன்னைக்கு வச்சு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நான் ஆசைப்படல, ஒரு நல்ல மனுஷனா பார்க்க ஆசைப்படுறேன்.
குட் 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 வெரி குட். இந்த சமுதாயம் சுத்தமாகிறது உதவி செய்யணும். யாரார் உனக்கு ஆதரவு வேலை செய்யறாங்க, யாரார் இந்த தொழில சம்பந்தப்பட்டிருக்காங்க, ஒருத்தர் விடாம எல்லாத்தையும் சொல்லிடு. அப்படி சொல்லிட்டா உன் தண்டனை குறையும். அரசாங்கத்திட்ட நான் பேசுறேன். யூ மீன் அப்ரூவர்? உன்னை பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு, நான் கேட்கற சொல்ல வேண்டியது உன் பொறுப்பு. நீங்க சொல்றத நான் செய்யணும்னா உங்க டிபார்ட்மெண்ட்ல சில பேரை அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். யாருன்னு சொல்லல முடியுமா? நிச்சயமா. போதை மருந்து கடத்தலுக்கு உதவி செய்ததாக காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இதில் அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் கைது செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தடுப்பு உயர் அதிகாரி திரு முத்துராஜ் அவர்கள் பதவி ஏற்ற சில மாதங்களிலேயே சென்னையிலும் அதன் சுற்று வட்டாரங்களிலும் போதை மருந்து விற்பது முற்றிலும் தடுக்கப்பட்டுள்ளது. அவரின் இந்த சேவையை பாராட்டி தமிழக அரசு அவரை கௌரவிக்க உள்ளது. சார் தேங்க்யூ சார், இட்ஸ் மை டியூட்டி சார். தேங்க்யூ வெரி மச் சார். கை கொடு. திரு, நீ செஞ்ச இந்த உதவியால போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்ல பொதுமக்களும் சந்தோஷமா இருக்காங்க. சொல்லு என்ன செய்யணும், உனக்கு என்ன வேணும்? நான் குளிக்கிறதுக்கு கங்கா தீர்த்தம் வேணும், கிடைக்குமா? இந்த சமுதாயத்தில் குற்றங்கள் பல புரிந்திருந்தோம். நான் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு அப்ரூவராக மாறி பல குற்றவாளிகளை பிடிக்க இந்த அரசாங்கத்திற்கு உதவி செய்ததற்காக அரசாங்கத்தின் பரிந்துரையின் பேரிலும் கருணை மனு அடிப்படையிலும் குற்றவாளி திருவிற்கு குறைந்தபட்ச தண்டனையாக 7 வருட கடுங்காவல் தண்டனையை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது.